ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். ஏன்னா நன்றி குறை எப்படின்னு கூப்பிடுறீங்க? எப்படி நிலைமையா இருக்குன்னு பாருங்க. கோயில்களிலே ஆடுகளைத்தான் பழியிடுவார்கள், கோயில்களிலே ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிட முடியாது என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களையும் ஆண்மை ஒழியாமல் பெண்களுக்கு விடுதலை இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்களையும் பெண் விடுதலை இல்லாமல் தொழிலாளர் விடுதலை சாத்தியமே படாது என்று சொன்ன கார்ல் மார்க்ஸையும் வணங்கி தெரு தெருவா பேசுறதுக்கு ஒரு கூட்டம் நம்மளை தயார் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான பல தலைவர்களோடு இந்த மேடையிலே நான் அமர்ந்திருப்பது என்பதே ஒரு பெரிய மாற்றத்திற்கான வழியாக நான் பார்க்கிறேன். திருமாவர்களுடைய இந்த கடந்த கால 10 நாட்களில் நான் பார்த்த பேச்சு இருக்கு பாருங்க, அது பேச்சு இல்ல. தமிழ்நாடு கந்தக பூமியாக மாறி இருக்கிறது, எந்த புறத்தில் உரசினாலும் வெடிக்கும் என்பதை நாங்கள் திருமாவினுடைய பேச்சுல பார்த்தோம். எந்த பக்கம் திருமணம் வெடிக்குது அல்ல அவர் சொன்னாரு. திருமாவளவன் பேசினாலாம் எவன் கேப்பான், இவனுக்கெல்லாம் யார் இருக்கா அப்படின்னு சொன்னதெல்லாம் முப்பாட்டம் காலண்டா, இது திருமா காலம் என்று சொன்னான். இந்த காலா படத்துல ரஜினிகாந்த் ஒரு கருப்பு கலர்ல ஒரு வேட்டி சட்டெல்லாம் போட்டுட்டு அப்படி நடுராத்திரி வந்து ரோட்ல நின்னுட்டு வேங்கைய மக ஒத்தையில நிக்கிறேன்டா, தில்ல இருந்து மொத்தமா வாங்கடான்னு கேக்குற ஒரு தில்ல பேச்சுல இருந்தா நான் பாக்குறேன். ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாரும் நம்மள எப்படி நினைச்சாங்கன்னா அரசியல் கட்சி என்பதற்காக வெறும் ஓட்டு வங்கிகளை பாதுகாப்பதற்கு பம்மி கால்ல விழுந்து கதறுகிற கூட்டமாக இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். இல்லை, ஓட்டு வங்கியை விட என் மக்களும் என் தேசமும் என் மண்ணும் விடுதலையும் எனக்கு முக்கியம் நின்னா இருக்கலாம். பின்தொடர வேண்டிய தேவை இருக்கு நான் நினைக்கிறேன். அதுல செல்வா எனக்கு ஒரு சாமியார ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டீங்க. செல்வா ரொம்ப நல்லா பேசக்கூடிய ஆளு, நான் மாணவர் சங்கத்துல இருந்து செல்வா பார்த்துட்டு இருக்கேன். அற்புதமான பேச்சாளர், களப்பணியாளர், என்னன்னா அவர் ஃபேனு. ஒவ்வொரு முறையும் அவர் பார்க்கும்போது அப்படி நெருப்பு பறக்கும். திருமாவளவன் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்திருப்பார், அவ்வளவு வேலை பத்திரமா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அது வேற விஷயம். அவர் சொன்ன உடனே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்தது, எங்க தோழர் ஒருத்தர் ஒரு கதை சொல்லுவாரு. அந்த கதை என்னன்னா கும்பகோணத்துல ஒரு பார்ப்பான் இருந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன் உதவியாளரோட குளத்துல போய் இறங்கியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் கும்பகோணம் மகாமல குளம் பயங்கரமா இருக்கும். அந்த குளத்துல இறங்கின உடனே பாசி படிஞ்சிருந்திருக்கு, பார்க்காம படக்குன்னு வலிக்கி விழுந்துட்டார். இந்த வலிக்கு விழுந்த உடனே கூட இருந்த அந்த உதவியாளர் ஓடி போய் அப்படி தூக்கிட்டாரு. தூக்கி ஒரு ஒட்டல உட்கார வச்சு காய்கள்லாம் உதறங்கியான்னு சொல்லிட்டு இந்த செய்தியை அங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வர சொல்றாரு அந்த பார்ப்பனர். அந்த பார்ப்பனர் என்ன சொல்றாருன்னா, பூஜ்ய ஸ்ரீ 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 என எல்லாம் போட்டதான் அவங்க, பூஜ்ய ஸ்ரீ 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 சிதம்பரம் ஆச்சாரியார் கும்பகோண குலத்திலே, அது கும்பகோணம் கூட சொல்ல திருக்குளத்தில், அது திருக்குளம் ஏன்னா சாமி குளம் இல்லையா, திருக்குளத்தில் திருக்கால் வலிக்கு இடறி விழுந்தார் என்று என் வீட்டுல சொல்லுன்னு இருக்கான். இந்த கீழே நின்னா பாருங்க பிஏ ஒருத்தர், அவனுக்கு இம்புட்டு வராது. அவன் இன்னொரு தடவை சொல்லுங்க சாமி, இன்னொரு தடவையும் சொல்ற சொல்லி முடிச்ச பிறகு அவன் சொன்னான், இம்புட்டுதானே சாமி கும்பகோணத்து பாப்பா குட்டையில விழுந்தாருன்னு சொன்னா சரிதானே சாமி, ஒரு மகத்தான கலைஞன் வீதி நாடகத்தினுடைய தந்தை
பண்ணி காங்கிரசினுடைய அதிகாரத்தை எதிர்த்து டெல்லியில வீதி நாடகம் போறான் அல்லா போல் என்று உரக்க சொல். அதிகாரத்திற்கு எதிரான உரத்த குரலாக குரல் இருக்கட்டவன் போட்டாரு. அவங்க அடிச்சு கொலை பண்ணி சாக்கடையில தூக்கி போட்டான் அவருடைய இணையர் மாலாஸ்ரீ. அடுத்த வாரம் அதே இடத்துல அதே நாடகத்தை போட்டார், அதிகாரத்தை எதிர்த்தார் என்பது வரலாறு. நம்ம கலைஞர்களை ஊக்கப்படுத்தணும், அரசியலாக்கணும், அதுதான் நம்ம வேலை. குஷ்பூவை சேர்த்தா சொல்றேன், மிஸ்டர் திருமாவளவன் அப்படின்னு சொல்ல நம்ம காவடி காயத்ரி அக்கா, அதையும் அரசியல்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது தொடர்ல. அதுதான் நம்ம அரசியல், அதை மிக நேர்த்தியாக நம்ம பண்ணணும், அதுதான் நம்ம அண்ணன் திருமாவனுடைய அரசியலும். எனக்காவது இவங்க இந்த இந்த தங்கச்சி சொன்னாங்களே, அதமா பேர் சரஸ்வதி அப்பா, இப்ப வச்சு கழுவி கழுவி ஊத்துதுப்பா என்னைய. நாலு வரி தேர்ந்து பேச தெரியாது பாவம் அந்த அக்கா. பச்சாரி சுந்தரவள்ளி ரொம்ப ஓல்டுக்கா, புதுசா ஏதாச்சும் யோசிக்கா அப்படின்னு போடலாமான்னு பார்த்தேன். பாவத்தை ஏன் டென்ஷன் ஆக்கணும்னு லவ் யூ சரஸ்வதி அக்கான்னு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ எக்ஸ்ட்ரா வந்து விழுந்துச்சு. அது வேற விஷயம். என்ன செய்யறதுங்க, பெண்கள் அரசியலாக வந்து தொலைக்கட்டும், நாம அவங்களை அரசியல் படுத்துற வேலையை தொடர்ந்து செய்வோம், அதான் நம்ம வேலை, அதை நாம் அரசியலாக செய்வோம் தொடர்களே. அதுல எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த தமிழ்நாட்டுல காது வழியா மூளை நிறைய பேருக்கு வரும். ஒருத்தர் போர்டு வச்சுக்கிட்டு கதறி 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 பேசுவாரு. அதுல ஓவிய அம்மா இருக்காங்க பாருங்க, தீக்கால அவங்க மகன்தான் ஜீவசகாப்தன். ஜீவசகாப்தனுடைய இணையர் அந்த அம்மாவுடைய மருமக. ரெண்டு பேரும் போனதை சிஐடி வச்சு கண்டுபிடிச்சு சொன்னா பாருங்க. ஓவியா கூட எதுக்கு ஜீவசகாப்தன் மனைவி போறாங்க? ஐயோ, மாமியா கூட போகாம யாரு கூடயா போவாங்க? அதவே சிஐடி மாதிரி கண்டுபிடிச்சவரு தான் நம்ம போடுதான் சொன்னேன். இந்த பக்கம் இன்னொரு அண்ணன் இருக்காரு, அவர் யாருன்னா ரங்கராசு என்று அழைக்கப்படுகிற பூண்டே. பாண்டேன்றது சாதி பேர், நம்ம சொல்லக்கூடாது. அவர் என்ன சொன்னாரு, சனாதனம் வேறு மனுநீதி வேறு. அவரு அட்டைய பாத்திருக்கியானே, நான் படிச்சது இல்ல. டெக்ஸ்ட பாத்திருக்கியானே, நான் படிச்சது இல்ல. நீ டெக்ஸ்ட பார்க்காம என்ன பேச வரீங்க? இதுதான் பார்ப்பன தந்திரம். நாம படத்தை படிச்சுட்டு பாடத்தை படிச்சுட்டு அவருக்கு அவங்க சொந்தக்காரங்களை வச்சே சொல்லவா, அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருந்தார், சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன்னுடைய பெயரை பருதிமார் கலைஞர் என்று பார்த்து கொண்டு தமிழுக்காக தொண்டு செய்த ஒருத்தர். அவர் பார்ப்பன குளத்துல பிறந்தவர் தான். அவர் தான் சொன்னாரு, சனாதனம் என்கிற மன அதர்மம், சனாதனம் என்கிற மன அதர்மம் மனித குல விரோதம் என்று சொன்னார். இதை நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை திட்டிருப்பானுங்க. அவங்க ஆள் சொன்னதை சொன்னாதான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பாங்க. இதாவது பரவாயில்லைங்க, நம்முடைய இந்தியால பெண்கள் நிர்வாணமா போராட்டம் நடத்தினாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் நிர்வாண போராட்டம் பெண்கள் நடத்தினார்களா? ஒரு அதிர்ச்சியா இருக்குல்ல, பெண்கள் நிர்வாண போராட்டத்தை ஏன் நடத்தினாங்க தெரியுமா? மணிப்பூர்ல ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது தோழர்களே. மனோரமான ஒரு அம்மா, மனு இல்லையில இப்ப பிராக்டிஸ்ல, மனோரமான ஒரு அம்மா ராணுவத்தினர் கூட்டு வல்லுறவு செய்யறாங்க. அவளுடைய பிறப்புறப்பிலே துப்பாக்கியால் சுடுகிறார்கள். உடையற்ற பிறந்த உடலாக கிடக்கிற உடலை தூக்கி ரோட்ல எரிஞ்சிட்டு ராணுவம் போகுது. யாரு? மோடி சர்க்கார் சொல்லுகிற இந்தியாவின் எல்லையில் நின்று இந்தியாவுக்காக முக்கிக்கிட்டு இருக்க ராணுவம் செய்து. உடனே எங்க அம்மா மாருங்க, 94 என்னுடைய தாய் மாருங்க, எங்க அம்மா மாருங்க, 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் முழு நிர்வாணமாக முன்னாடி ஒரு போடை ஏத்திக்கிட்டாங்க, முன்னாடி ஒரு பதாகை பிடித்திருந்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? ராணுவமே எங்களை வல்லுறவு கொள் என்று சொன்னார்கள், எங்களை பாலுறவு கொள். அதுக்குதானே அந்த அம்மாவை ரேப் பண்ண. எனக்கு நிர்வாணமாக நின்றது என் அம்மாக்களாக தெரியவில்லை, இந்த தேசத்தின் மானம் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்புறம்
பூணூல் கட்சியுடைய தலைவர். சாரி, அது என்ன கட்சி? மையம். சரி, அவர் நடுவா நின்று போறது கூட உங்களுக்கு என்ன இது? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப மணிநூல பிராக்டிஸ்ல இல்ல, அது அவளோட வேலை தானே. நம்ம பிராக்டிஸ்ல இருக்கிறத புரிய வைக்கணும்ல. எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, பார்ப்பனர்களுடைய தட்டுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, காசு சில்ற சில்றைய பாப்பாங்க தட்டுல போட்டோம்னா தட்சணை. என்னது தட்சணை? அதை ஏழை எழுசுங்க காசு இல்லாம கையேந்தி தட்டுல வாங்கினா அதுக்கு பேரு பிச்சை. அதே காச பாப்பாளர்கள் வாங்கினா அதுக்கு தச்சணன் பேரு. அதே காச ஏழை மக்கள் வாங்கினா பிச்சை பேரு. பார்ப்பனர்கள் நகைய திருநா அதுக்கு எடை குறைப்புன்னு பேரு. பார்ப்பனங்க நகைய திருநா எடை குறைப்பு. நம்மால் நகைய போட்டா நகை கொள்ளை, கோயில் நகை கொள்ளை. ஏன் அதத்தானே அவனும் செஞ்சான். அது பார்ப்பன நீங்க சொல்லப்படாது. அதை இன்னொரு சொல்லுவான், சிலைய அபால் திருநாள் சிலை மாயம். மாயமா போச்சான், அதனால கால் நடிச்சு நடந்தாயா போது. சிலை மாயம் நம்மால எடுத்துட்டாலும் வச்சுக்க. என்ன சொல்லுவாங்க, கோயிலை உடைத்து சிலை திருட்டு. இப்ப தெரியுதா மனு எப்படி தூரம் போயிருக்குன்னு? இதுக்கு நான் மனு தர்மத்துல இருக்க ஒரு சூத்திரத்தை சொல்றேன், இப்ப உங்களுக்கு புரியும். மன தர்மம் என்ன சொல்லுது அப்படின்னா, 1:96 அந்த சூத்திரம் இருக்கு. புள்ள பூண்டை விட ஆடு மாடு உயர்ந்தது யார்? ரைட்டு. ஆடு மாடுகளை விட மனுஷன் உசந்தவன். ரைட் தானே? ஆடு மாடுகளுக்கு மூளை இருக்கா? ஆட்டுக்கார அண்ணாமல பத்தி நான் பேசல, ஆடு மாடுகளை பத்தி பேசுறேன். ஆடு மாடுகளுக்கு மூளை இருக்கா இல்லல? அதை விட மனுஷன் உசந்தவன் தானே. பரவாயில்ல, சூப்பர் சூப்பர், மனு தர்மம் சொல்லுது. அடுத்து டக்குன்னு வர்றான், அவர்களை விட வேதம் ஓதுகிற பார்ப்பனியர்கள் உயர்ந்தவர்கள். கடைசியில போட்டம்பர் விட்டு. இப்ப தெரியுதா, இடை குறைப்பாளர்கள் திலை சிலை மாயம். இதெல்லாம் காரணம் என்ன? பார்ப்பனர்கள் செய்தால் அவதாரம், நாம ஆளுங்க செஞ்சானா அவ புடிச்சு திருட்டு கொடுத்த உள்ள இருப்பான். இதுதான் மனு அதர்மம் நேரடியாக இருக்கிறதுன்னு மிஸ்டர் கமலுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கு. என்ன தெரியும், அவர் தான் சாதி சான்றிதழ் கிழிச்சு போட்டா சாதி ஒளியும் நம்பிட்டு. அவரை வச்சு நம்ம என்ன பண்ண சொல்லுங்க. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, அம்பேத்கர் படிச்சதே வில்லியம் ஜோன்ஸ் உடைய புஸ்தகம் தான் கேட்போம். யார் வில்லியம் ஜோன்ஸ்? வாரன் ஹாஸ்டிங் பிரபு கொண்டு வந்து சேர்த்த ஆளு வில்லியம் ஜோன்ஸ். வாரன் ஹாஸ்டிங் எதுக்கு சேர்க்கிறாரு? வடமொழிய படிச்சுட்டு ஒரு ஆள் அந்த வடமொழி இலக்கியங்களை வெளியே கொண்டு வந்து பேசட்டும்னு கொண்டு வந்தாரு. சும்மா ஒண்ணும் பேசல, ஜோன்ஸ் வில்லியம் முக்கியமான ஆளு, வடமொழிய படிச்ச ஆளு. பார்ப்பனர்கள் அதுவும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எதையுமே மக்கள் மன்றத்துல போலியா சொல்லுது. நாம அறிவற்றவர்களாக இருந்தால் அந்த போலியை மக்கள் மன்றத்திலே உடைக்க முடியாது. தெளிவாருங்க, வில்லியம் ஜோன்ஸ் அறிவாளி, நேரடியாக சமஸ்கிருதம் படிச்ச ஆளு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அததான் அம்பேத்கர் படிச்சதா பொய் சொல்றா? ஆனால் அம்பேத்கர் இந்தியாவில மகரினத்திலே பிறந்ததுனால சமஸ்கிருதம் படிக்க கூடாதுன்னு தடை பண்ணப்பட்டிருந்ததுனால அமெரிக்காவில போய் அவர் என்ன படிக்கிறாரு, சமஸ்கிருதத்தை படிச்சு நேரடியாக மனுவை படிச்சு முடிச்சதுனால தான் எரிச்சாரு என்பதை வரலாறுங்க. இந்த வரலாற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நாம சேர்க்கணும், படிக்கணும். இன்னொன்னு சொல்லவா, நீங்களும் நானும் எரிச்சா மனு சிக்கல், சரிதானே? ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பே எரிச்சா, அதை எங்க கொண்டு போய் சொல்லலாம்? ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய மாணவர் அமைப்பா இருக்க ஏபிவிபி இருக்கு பாருங்க, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து. ஆளை எரிக்கிறான் எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க? டெல்லியில் இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல எரிக்கிறான். ஏபிவிபி, வா மோடி வா, அமித்ஷா வா, அக்கா குஷ்பு வாங்க, இங்க இருக்கிற போனது வந்தது உட்கார்ந்தது எல்லாம் வா. ஏபிவிபி ஏன் எரிச்சான் எங்களுக்கு பதில் சொல்லு. அந்த ஏபிவிபி எரிச்சுட்டு அவர்கள் சொன்ன பதில் என்னது தெரியுமா? ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க அந்த பதில. என்ன சொல்லியிருந்தாங்க? மார்ச் 8 அன்னைக்கு வரை எரிக்கிறாங்க.
2015 மார்ச் 8ல எரிக்கறாங்க. எதுக்கு 2015 மார்ச் 8ல எரிக்கணுமா? இது மன அதர்மம். 40 இடங்களிலே நம்ம கூட என்னல ஆனா என்ன இருக்காங்க 40 இடங்களிலே பெண்களை குறித்து மிக கேவலமாக பதிவு செய்திருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றாங்க பார்ப்பனிய ஆதிக்கத்தை உயர்த்தி பிடிக்கிறது. இவங்க ஏபிவிபில இருக்காங்களா இல்ல நம்மாளுங்களா? இவங்க நம்மாளுங்க மாதிரி பேசிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? பார்ப்பனிய அதிகாரத்தை உயர்த்தி பிடிக்கிறது மனித தர்மம். சாதிய பாகுபாட்டை நிலைநிறுத்த பார்க்கிறது. அவங்க சொன்ன பிரஸ் மீட்ல சொன்ன கருத்து 40 இடங்கள்ல பெண்களை ஏவலமா கேவலமா பேசுது. அதுல அந்த பையன் சரியா என்ன தெரியுமா சொன்னா, நான் செய்வது நான் எரித்திருப்பது தவறு என்று கருதினால் யார் வேண்டுமானாலும் என்னிடத்திலே விவாதத்துக்கு வரலாம் என்று சொன்ன அந்த பையன் யார்னா பிரதீப் நர்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோள் இப்ப அந்த கட்சியில இல்ல, வெளியே வந்துட்டான். இதுக்கு மேல இருக்க முடியாது இல்ல. எப்ப வெளியே வந்திருக்கா தெரியுமா? தோழர் கண்ணையா குமார் இருக்கார் இல்லையா, ஜேஎன்யூல தோழர் கண்ணையா குமார் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல கண்ணையா குமார் மீது எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லி தான் இருந்த ஏபிவிபி தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே வந்த பையன் அந்த பையன். அப்போ உங்க ஆளு எரிச்சிருக்கானே, வா உட்காந்து பேசுவோம். ஏன் எரிச்சாலும் உட்காந்து பேசலாம். அப்ப என்ன சிக்கல் இங்க வருது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் இவர்கள் எதை சொல்ல பார்க்கிறார்கள்? பொய்யான கருத்துக்களை மக்கள் மன்றத்திலே சொல்ல பார்க்கிறாங்க. உடச்சு காலி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அண்ணா சொன்னாரு, ஒரே ஒரு விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன். அண்ணா சொன்னாரு, நீதிமன்றத்திற்கு போவோம், நீதிமன்றத்திற்கு போவோம், மனுவை விரிவாக நீதிமன்றத்திலே உரையாடுவோம். இது இன்னைக்கு நேற்று நடந்தது இல்லை. இது பல இடங்களிலே வரலாற்றை நீதிமன்றங்களே உரையாடலின் மூலம் உருவாக்கி இருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க ராமாயணத்தை பத்தி ஒருத்தர் கவிதை எழுதிட்டார். அதுலயும் ராமனை பத்தி, சீதைய தீல இறக்கும் போது ராம என்ன நினைச்சிருப்பான்னு எழுதிட்டார் கவிதை. இது 1954 எழுதப்பட்ட கவிதை. அரவிந்த் குமார்னு ஒருத்தர் எழுதிட்டார். இந்த அரவிந்த் குமார் எழுதின கவிதை இருக்கு பாருங்க, இதை படிச்சோடனே சங்கிகளுக்கு புசு புசுன்னு வந்துருச்சு. எப்போ 1954 வந்தவங்க உடனே அவர் எழுதின அந்த பத்திரிகை இருக்கு பாருங்க, சரிதான் என்கிற பத்திரிகை, அதை உடனடியாக தடை செய்ய அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிட்டானுங்க. அப்ப கொஞ்சம் பரவாயில்லாத சங்கி இருப்பாங்க அவங்களுக்கு, இப்ப வீடு ஏறி சண்டை விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. போன உடனே என்ன நடந்ததா, நீதிமன்றத்துல வச்சு நம்மால செய்யோ செய்யு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காரு தெரியுமா இவரு? யாரெல்லாம் ராமாயண கதாபாத்திரத்திலே ராமன் வெறும் கற்பனை கதை பாத்திரம், நீதிமன்றத்துல அவர் பேசுனது 54 வெறும் கற்பனை பாத்திரங்க. நீதிமன்றம் சொல்லுது எவிடன்ஸ் எடு, அதனால எவிடன்ஸ் எடுக்கிறான். என்ன எவிடன்ஸ் எடுக்கிறான்? யார் யாரெல்லாம் கூப்பிடுறான்? கமல் புல்கி, அவர் ஒரு ரெவரண்ட் ஃபாதர், கிறிஸ்தவ ஃபாதர், டாக்டர், ஆராய்ச்சியாளர். கமல் புல்கி அப்படின்ற அவரு, மிஸ்டர் ரி சி ராஜகோபால் ஆச்சாரி, எங்க கேட்ட மாதிரி இருக்கிற பேரு, நம்ம ராசாசி, நம்ம ராசாசி இருக்காரு இல்லையா, அவரு எழுதின கோட்டை கோட்டையும் கொண்டு போய் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, கே எம் முன்ஷி, ரஞ்சேயா ராகவ், சுரேஷ் ராவ், விவிஎஸ் ஐயர் போன்ற முக்கியமான வரலாற்று திறனாய்வாளருடைய அத்தனை எவிடன்ஸ் கொண்டு போய் நீதிமன்றத்துல போட்டாச்சு. இப்ப நீதிமன்றம் அத்தனையும் படிச்சுட்டு ஒரே வாசம், ஆமா ராமன் கற்பனையான கதாபாத்திரம் என்று தீர்ப்பு கொடுத்தது. அத புஸ்தகமாக்கியிருக்காரு. நமக்கு இந்த குட்டெல்லாம் சேகரிச்சு தர ஒருத்தர் வச்சிருக்கிறோம். எங்க தெரியுமா? திராவிட தமிழர் பேரவையில ஐயா லாரன்ஸ் பேரு. அவர் பாக்குறதுக்கு பாப்பா மாதிரியே இருப்பாரு. அவர் RSS நடத்துற கூட்டத்துல போய் RSS இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்குன்னு ஒரு புத்தகம், ஜோக்கு புத்தகம் ஒண்ணு வெளியிட்டாங்க. அந்த ஜோக்கு நகைசுவை புத்தகத்தை அவர் தான் வாங்கி வந்து கொடுத்தாரு. வச்சுக்கோங்களே, மிக அரிய பல விஷயங்கள் இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். கியூபாவினுடைய விடுதலையும் போது கூட கியூபாவினுடைய புரட்சியாளராக இருக்கக்கூடிய ஃபிடல் காஸ்ட்ரோ கோர்ட்டினுடைய அந்த கூண்டுல நின்றுட்டு வரலாறு எம்மை விடுதலை செய்யும் என்று சொன்ன அதே இடத்தில் தான் நம் அண்ணன் திருமாநிற்கிறார். வாங்க கோர்ட்ல வச்சு மனுவா, நீங்களா நாங்களா பார்த்து விடுவோம் என்று சொல்லுகிறார். இது வரலாற்று நிகழ்வு என்று நான் சொல்லுவேன். எனவே கோர்ட்டு போறோம், கேஸ வாபஸ் வாங்கி கீப்பஸ் வாங்கலாம் சொல்லக்கூடாது, நேரா கோர்ட்டு போறோம்.
முடிச்சுக்குவான். வந்தவனே நம்ம எடுத்து போடுறதுல அவன் மாடுவே வேணானு அவனே முடிவு பண்ணணும் சரிங்களா. அதோட நான் சொல்லி முடிக்கிறேன் தோழர்களே, ஒரே ஒரு விஷயம், அண்ணன் திருமா அவர்களினுடைய காலம் சும்மா கிடையாது. நம்மையும் இடைச்சாதையும் எதிரெதிர நிறுத்திருந்துச்சா அந்த சமூகம், நம்மையும் இடைச்சாதையும் எதிரெதிர நிறுத்திருந்துச்சா அந்த சமூகம். ஆனால் இன்றைக்கு இடைச்சாதி இருக்கிற அறிவு சார்ந்து இயங்குகிற இளைஞர்கள் எங்கள் அண்ணன் திருமா மேல கை வைட பாப்போம், நாங்க சும்மா விட மாட்டோம் சொல்ல முடியுதே. அதுதான் திருமாவினுடைய காலம். அதுவே குறிப்பா மதுரையில தேவரின இளைஞர்கள் ஆச்சரியமா இருக்கு எனக்கு, முட்டை நிப்பானுங்க நம்ம கூட. ஆனால் அண்ணன் திருமாவின் தலைமையிலே மாநாடு நடத்துவோம், போராட்டங்களை நடத்துவோம் சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்த தலைமையாக எங்கள் அண்ணன் திருமா தமிழகத்தில் இருக்கிறார் என்பதை வென்றெடுக்கக்கூடிய போராடிய அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்கிற வெற்றி பரிசு இல்லையா. எனவே தோழர்களே, போர்க்களத்திலே நாம் நிற்கிறோம் என்றால், போர்க்களத்திலே நாம் நிற்கிறோம் என்றால் போராளியினுடைய கடைசி தோட்டாவை போல காலம் சிறிதாக இருக்கிறது. போராளி கையில் இருக்கிற கடைசி தோட்டாவை போல காலம் கொஞ்சமா இருக்கு. அதுக்காக விட்ட முடியாது, களம் நம்முடையது. களத்திலே காவி தூசி படைகளை துரத்தி அடிப்பதற்கான பெரும் படைகளை, அறிவு சார்ந்த படைகளை கட்டுவோம். மனு அதர்மத்தை மட்டுமில்ல, ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலை